ஹாய் फ्रेंड्स இன்னைக்கு நாம ஆன் அம்பர்லா morals இந்த essay பத்தி பார்க்கலாம் இது யார் எழுதி இருக்காங்கன்னா ஏஜி கார்டனர் இவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் author journalist and editor கூட இவங்களுடைய pen name என்னன்னா ஆல்ஃபா ஆஃப் தி ப்ளஃப் இவங்களுடைய famous works வந்து கீழ மென்ஷன் பண்ணியிருக்கேன் சோ people அதாவது நம்ம தான் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை தொலைப்போம் அப்படி தானே அதே மாதிரி தான் நம்மளுடைய ஆத்தர் ஏஜி கார்டினரும் ஒரு தடவை அவங்களுடைய அம்பர்லாவை தொலைச்சிருப்பாங்க ஸோ அந்த தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் தான் அவங்கள இந்த எஸ்ஸில் எழுத தூண்டுச்சி அப்படின்னே சொல்லலாம் அண்ட் இந்த எஸ்ஸையில் நிறைய மாரல்ஸை பற்றியும் கண் பற்றியும் மனசாட்சியை பற்றியும் பேசியிருப்பாங்க ஸோ நம்மளுடைய ஆத்தர் வந்து ஒரு விஷயத்தில் திருப்தியாகவே இல்லை சந்தோஷமாகவே இல்லை என்னென்னா பீப்புள்ஸ் வந்து புக்ஸை பாரோ பண்ணுறாங்க வாங்குறாங்க ஆனால் அதை ரிட்டர்ன் பண்ண மறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி தான் தொப்பி ஹேட்ஸ் அதையும் தூக்கிட்டு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி விஷயம்லாம் நம்மளுடைய ஆத்தருக்கு கொஞ்சம் கோபத்தை தூண்டுது ஸோ அவங்க அவங்களுடைய சாரி ஓன் லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த எஸில வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நல்ல ஷார்ப் ஷவர் நல்ல மழை பெய்து கையில் அம்பர்லா வச்சும் நம்மளுடைய ஆத்தர் வந்து அம்பர்லாவை ஓப்பன் பண்ணவே இல்லை அதுக்கு காரணம் என்னன்னா அந்த அம்பர்லா கொஞ்சம் அக்லியா இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமானது என்னன்னா அவங்க கையில் வச்சுருக்கிற அம்பர்லா அவங்களோடதே கிடையாது உங்கள் கையில் ஒரு காட்டன் அம்பர்லாம் வச்சுருக்காங்க ஆனால் நம்ம ஆத்தரோடைய அம்பர்லாம் ரொம்ப அழகான சில்க் அம்பர்லாம் யாரோ நம்ம ஆத்தரோடைய அழகான சில்க் அம்பர்லாவை தூக்கிட்டு போயிட்டு அதுக்கு பதில் கொஞ்சம் அசிங்கமான அந்த காட்டன் அம்பர்லாவை வச்சுட்டு போயிருந்தாங்க ஸோ நம்மளுடைய ஆத்தர் அவங்கள என்னன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து அடுத்தவங்களுடைய பாக்கெட்டுக்குள்ளே கைவிடலை அதாவது பாக்கெட்லாம் அடிக்கலை ஃபோ கட்டை செக் இப்போ செக்கு கொடுத்துட்டு அதில் சைன் போடாமல் போகிறது ஸோ அந்த மாதிரி செக்கை வந்து மறக்கலை ராப்டு திருடவும் செய்யலை ஆனால் இவங்க வந்து அம்பர்லாவை மாற்றி தூக்கிட்டு போயிடுறாங்க புக்ஸை வாங்கிட்டு அப்புறம் ரிட்டர்ன் பண்ண மாட்டேங்காங்க ஸோ இதுவும் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு விஷயத்தை வந்து நம்ம கூட சொல்கிறாங்க என்னென்னா ஒரு வெல் நோன் ப்ரீச்சரை பற்றி சொல்கிறாங்க அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரயில்வே கேரேஜில் இறந்து போயிட்டாங்க அவங்கள வந்து பார்க்கும்போது அவங்க கிட்ட இருந்தது என்னென்னா தேர்ட் கிளாஸ் டிக்கெட் தான் அதாவது தேர்ட் கிளாஸ் டிக்கெட்டை எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு கிளாஸ் ரயில்வே கேரேஜில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஒரு வெல் நோன் ப்ரீச்சர் நெக்ஸ்ட் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய ஆத்தருக்கு ஞாபகம் வருது இது யாருன்னா ஒரு ஃபேமஸ் டிவைன் அண்ட் லிட்ரரி கிரிட்டிக் ஸோ ஒருத்தங்க ஸோ அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அவங்க வீட்டில் ஒரு பெரிய லைப்ரரி வந்து இருந்துச்சு அந்த லைப்ரரியில் ரொம்ப ரேர் புக்ஸ்லாம் இருந்துச்சு அந்த புக்ஸ் எல்லாமே செவன்டீன்த் செஞ்சுரியை சேர்ந்த ரைட்டர்ஸ் எழுதின புக்ஸு ஸோ அது எல்லாத்தையுமே யார் யார்கிட்டையாவது வாங்கிட்டு பாரோ பண்ணிட்டு திரும்ப பண்ணலை திரும்ப ரிட்டர்ன் பண்ணாமல் அவங்களே அவங்களுடைய லைப்ரரியில் சேர்த்து வச்சுக்கிட்டாங்க அதில் இருக்கிற புக்ஸில் நிறைய புக்ஸ் வந்து லைப்ரரி மார்க்ஸோடு இருக்குது அதாவது லைப்ரரியிலிருந்து புக்கை எடுத்துட்டு அதை கொடுக்காம அவங்களுடைய வீட்டில் இருக்கிற லைப்ரரியில் அப்படியே சேர்த்து வச்சிருக்காங்க அதே மாதிரி நிறைய கண்ட்ரியில் இருக்கிற லைப்ரரிக்கெலாம் போய் அந்த புக்ஸை வாங்கிட்டு திரும்ப கொடுக்காம அவங்களுடைய இதுலேயே சேர்த்து வச்சிருக்காங்க ஸோ அது அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றாங்க இதே மாதிரி தான் ஹேட்ஸும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்படின்ட்டு சொல்லி சொல்கிறாங்க நம்மளுடைய ஆத்தர் வந்து ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்க்கு போயிருக்காங்க ஸோ அந்த இடத்துல அவங்க வந்து சில்க் ஹேட் வந்து தலையில் வச்சுட்டு போயிருக்காங்க ஸோ ஸ்மோக்கிங் ரூம் பக்கத்தில் ஸோ அவங்களுடைய ஹேட் வந்து தொலைஞ்சு போயிட்டா அதாவது யாரும் அவங்களுடைய சில்க் அழகான சில்க் ஹேட்டை வந்து தூக்கிடுறாங்க நம்மளுடைய ஆத்தர் வந்து என்ன பண்ணுறாங்க அந்த பேலஸ் யார்டு வழியாக ஒயிட் ஹால் வழியாக தலையில் தொப்பியே இல்லாமல் ஹெட் அதாவது தலையில் தொப்பியே இல்லாமல் இன்னொரு தொப்பி வாங்குறதுக்காக கடைக்கி போகிறாங்க ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து இந்த தொப்பியை அங்கே இருக்கிற லேபர்ஸ் யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஒரு மிஸ்டேக் வந்து சொல்கிறாங்க அதாவது அவங்களுடைய சில்க் அம்பர்லாவை தூக்கிட்டு போனாங்கள்ல அந்த ஜென்டில்மேன் வந்து தவறுதலாக தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அவங்க வந்து இந்த நான் எழுதியிருக்கிற இந்த எஸ்ஸேவை ரீட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன் என்னுடைய அம்பர்லாவை எடுத்துகிட்டு போனவங்க அந்த ஓனர் கிட்ட அதாவது என்கிட்ட வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் வித் காம்ப்ளிமெண்ட்ஸ் அதாவது காம்ப்ளிமெண்ட்ஸ்னால் சும்மா கிஃப்ட் அந்த மாதிரி கொடுப்போம்ல ஸோ அந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸோட என்னுடைய அம்பர்லாவை எனக்கு வந்து திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த எஸ்ஸேவை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய ஆத்தரே ஒரு தடவை வேற வேற ஒருத்தருடைய அம்பர்லாவை தூக்கிட்டு வந்திருக்காங்களாம் ஒரு நாள் அவங்க வந்து ரிச்மெண்ட்ஸ் ஹவுஸ்ல பொலிட்டீஷியன்ஸ் கூட ஒரு டின்னர் மாதிரி போயிருக்காங்க அவங்க வந்து அவங்களுடைய அம்பர்லாக்கு பதில தெரியாமல் மாற்றி ஒரு கோல்டு அம்பர்லாவை தூக்கிட்டு வந்துட்டாங்களா அவங்களுடைய வீட்டுக்கு ஸோ தூக்கிட்டு வந்தோடனே அதில் பார்த்தோன்னே தான் அதில் அந்த ஓனர் நேம் வந்து அந்த எழுதி எழுதிருந்துச்சேன் கொடையிலலாம் இப்போ நேம் இப்போ ஏதாவது தொலைஞ்சிடக்கூடாது நேம் எழுதி வை ஸோ அந்த மாதிரி அம்பர்லால நேம் எழுதி வச்சிருக்காங்களாம் அந்த கொடையில் ஸோ அதை பார்த்த உடனே நம்மளுடைய ஆத்தருக்கு கொஞ்சம் மனசாட்சி உடுத்திருக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நேம் எழுதியிருக்கறனால அது யாருன்னு கண்டுபிடிச்சி நான் வந்து தவறுதலாக எழுதிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரும் எழுதி அந்த அம்பர்லா அந்த ஓனர் கிட்ட கொண்டு போய் நம்மளுடைய ஆத்தர் வந்து சேர்த்துட்டாங்க ஸோ இதே மாதிரி அவங்களுடைய கொடையும் வரணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ ஆனால் இவங்க வந்து இதுலேருந்து நம்மளுடைய ஆத்தர் என்ன பாடம் கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய நேமில் அவங்களுடைய ஐம் ஸோ சாரி அவங்களுடைய கொடையில் அவங்களுடைய நேமை எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டாங்க ஸோ இவ்வளோ தான் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் நைஸ் டே